நீங்கள் தான் உலகத்திலே பகுத்தறிவாதிகன்னு பேசுனீங்க, நீங்கள் முற்போக்குவாதிகன்னு பேசுனீங்க. கடலுக்குள்ளே பேனை வைக்கிறது பெரிய பகுத்தறிவா? என்னப்பா நாய் எத்தது, தண்ணி வைங்கப்பா. இந்த பேனை 134 அடியில் இந்த பேனை வச்சுதாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதுனாங்களே. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பா. எங்க முன்னோர்கள் யாருமே எழுதாத ஒரு எழுத்தை இதை எழுதிச்ச. என்ன தீஞ்ச வாட வருது, என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சா? அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்தனால அம்பேத்கர் பேனா விட பெரிய பேனாவா? அப்புறம் பெரியார் ஐயா கைத்தடி வச்சிருந்தாரு, அது கொண்டு கடல் குறிப்பில வைக்கிறதுன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு அதிகார திமிரு, பண திமிரு, 81 கோடிங்கிறீங்க, ஏது காசு? அது உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியல, பணி ஓய்வு பெற்றவனுக்கு காசு இல்ல, உங்களுக்கே தெரியுது நிதி இல்ல, நெருக்கடிங்கிறீங்க. இதுக்கு எப்படி காசு வருது? சமாதி கட்டுறதுக்கும் பேனா வைக்கிறதுக்கும்? கடல் வந்து பேனா வைக்கிறதுக்கான இடம் இல்ல தம்பி, என் பரம்பரை சொத்து, மக்களின் சொத்து. இது நம்ம ரெண்டு கட்சிக்கு உங்களுக்கு உங்களுக்கான பொது சொத்து மாதிரி வச்சு பயன்படுத்தி சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. அதிகார திமுறல என்னடா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாங்க. கொஞ்சம் உலகத்தின் ரெண்டாவது பெரிய கடற்கரை ஏமாறுது, அப்ப வெறுப்பு வருமா வராதா? நினைவு சின்ன வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதிகார திமிரு, பண திமிரு. அவருக்கு நினைவிடம் கட்டிருக்கிறதுல வைங்க, நான் கேட்டோம்னா சொல்லுங்க. கடலுக்கு உள்ள வண்டி வைக்கிறதுனா இந்த பேராசில எதிர்ப்பதற்கு ரெண்டே பேர் தான், ஒன்னு பாஜக, இன்னொன்னு நாம் தமிழர். ஏன் இப்படி பாக்குறாங்க? நம்ம கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் சிலையும் எடுத்துருவோமா? கடல்ல எங்கேயும் பாலம் கட்ட விடாம சொல்லிடுவோமா? சுற்றுச்சூழல் பாதிக்கும் சொல்லி இதெல்லாம் எடுக்க சொல்லிடுவோமா? எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறாங்க. திருவள்ளுவருக்கு சில வச்சவரே கலைஞர் தான், அதனால திருவள்ளுவர் சிலையே எடுக்க சொன்னாலும் எடுக்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அயோக்கி பாந்தான் பாஜக காரனோட சேர்ந்துட்டு அந்த வேலையும் செய்வான். நீங்கள் அது ஒருமையிலே பேசுறது சரியான்ற எனக்கு சீமானா அப்படிதான் பேச முடியுங்க. சீமான் வந்து எங்க கேட்டா மனிதனே கிடையாது, காசுக்கு பீதிங்கிற நாய். மன்னிக்கணும், காசுக்கு பீதிங்கிற பண்ணி. தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்காக RSS சீமானை வளர்த்து விடுகிறது. ஜெயலலிதா இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு இந்த பேனா வைக்கிறதால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், இல்ல விளங்கிக்கணும். இப்படி எதையுமே தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம விளங்கிக்காம நேரா கருத்து கேட்கும் கூட்டத்துல மேடை ஏறி நான் என்ன பேசுறேன்? அதையே நீங்க பெருசு பண்றீங்க. நான் சொல்றதெல்லாம் செய்ய போறேனா? இதுக்கு முன்பாக எவ்வளவு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் செய்ய போறேனா? இல்ல செய்ய முடியுமா? சிரிக்கிறாரே, சிரிச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஆளுநர் மாளிகை பூட்டி சாவியை தொலைச்சிருவேன்னு சொன்னோம். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே சிறை கைதிகள் எல்லாரையும் வெளியே விட்டுட்டு
அந்த ஜெயில் கதவை ஒட்டுமொத்தமா இழுத்து மூடிடுவோம்னு சொன்னோம். நாங்க ஒருவேளை ஆட்சியில உட்கார்ந்துட்டா இதுக்கு முன்பாக தமிழக அரசு வாங்கி வைத்த கடன் எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். உங்க பிள்ளை எனக்கு அதிகாரம் வந்துருச்சு தம்பி, என்னடா பண்ணலாம், மினிஸ்டரை கூப்பிட்டு தமிழ்நாடு அரசு திவால் ஆயிடுச்சுன்னு ஒரு மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பேன். நாங்க ஆட்சி அமைச்ச கையோட எங்களோட முதல் வேலையே ஜேசிபி வாடகைக்கு வாங்கி வந்து ஊர்ல இருக்கிற எல்லா டோல்கேட்டையும் அடிச்சு உடைப்போம்னு சொன்னோம். ஒரு அஞ்சு வருஷம் என்கிட்ட ஒரு குடுங்களேன், ஒரே ராத்திரியில புரோடோசர் வச்சு கத்து. அடே அப்ப எல்லாம் சிரிங்க, பயந்துட போறாங்க, எல்லாம் சிரிங்க, சோக்கு போயிட்டாங்க. எப்படி காலி பண்ண முடியும்? ஏதாவது ஒரு நியாய தர்மத்தோட இல்லைனாலும் சட்டப்பூர்வமாக பேசணும் இல்லைங்களா? அந்த டோல்கேட் என்ன மாநில அரசு கட்டுப்பாட்டியா இருக்கு? அது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அதே போல ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிற டோல்கேட்டையே நாங்க ஆட்சி அமைச்சோம்னு ஜேசிபி வச்சு இடிப்போம்னு சொன்னோம். இதை போல நாங்க ஆட்சி அமைச்சான்னு உளர்ந்த உளறல்கள் ஒன்றா ரெண்டா இரண்டா மூன்றா நூறா ஆயிரமா லட்சமா கோடியா. அதுல என்ன வருதோ, கூட்டத்தை பார்த்தோன்னு உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே டக்குன்னு பேசிடுவேன். சாதி ஆணவ கொலைம்பா, நான் அது குடிப்பெருமை கொலைம்பேன். அதை போல நான் பேசின உளறல் பேச்சுகளின் பட்டியல ஒரு பேச்சு தான் இந்த பேனா கருத்து கேட்பு கூட்டத்தில் நான் பேசின பேச்சு. நீங்க பேனா வாயி, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேன். இரண்டு மூன்று தினங்களாக நீங்க யாரை பத்தி பேசினீங்க? பேனா வைக்கிறத பத்தியா பேசுறீங்க? பேனா வச்சா உடைப்பேன்னு சொன்ன இல்லைங்களா, அதை பத்தி தானே பேசுறீங்க? அவ்வளவுக்கு கிரைண்டரா அப்படின்னு ஒரு பரவலான விமர்சனம் இருக்கு. அதை உண்மைப்படுத்துற மாதிரி உறுதிப்படுத்துற மாதிரி பேனா வைக்கிற கருத்து கேட்பு கூட்டத்துல ஏதோ கருத்தா பேசினா பரவாயில்ல, வெங்கையா உடைக்கிறேன்னு சொன்னா அது கலவரத்தை தூண்டும் விதமாகத்தானே இருக்கு. நீங்க வேற பேனா வாயி, ஒரு கட்சி தலைவர் அப்படின்னு இடத்துல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஓபன் மேடையில பட்ட பகல்ல அவ்வளவு பொதுமக்கள் மத்தியில செருப்பு தூக்கி காட்டி நீங்க பாத்துருக்கீங்களா? செருப்பு நான் எவ்வளவு சகிக்கிறத சொல்லு, எவ்வளவு சகிக்கிறத சொல்லு. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம்